உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு அரிமான் நியூஸ் அன்பு வணக்கங்கள் ஒரு தேசம் என்பது அங்கே தோன்றிய தலைவர்கள் அவர்களை உருவாக்கிய குருநாதர்கள் அல்லது முன்னோடிகள் இவர்களை வைத்தே அதன் பெருமையும் வரலாறும் பேசப்படுகிறது அதை மாற்றும் பொழுது அடுத்த தலைமுறை தவறான உதாரணங்களையே கற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் வரலாற்றை திருச்சி பேசுகிற வேலை நிறைய இங்கே நடக்குது அதன் அடிப்படையில் அம்பேத்கர் ஒரு ஜாதி தலைவராக எப்படி உருவானார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பீமா ராவ் அப்படிங்கிற திறமையான ஒரு மாணவன் பள்ளியில் படிக்கும்போது வட பெயருக்கு பின்னால் வந்து குடும்ப பெயரையும் சேர்க்கறது எழுதுறது வழக்கம் அந்த மாதிரியான உதாரணங்களில் இப்போ நடைமுறையில் நம்ம நிறைய பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பானர்ஜி மோடி தாக்கரே பச்சன் இப்படி ஏராளமான பிரபலங்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னாடி குடும்ப பெயர்களை வந்து சேர்த்துருக்காங்க அது நம்ம இப்போது நடைமுறையில் இருக்குது இதை நம்ம பார்க்குறோம் அதே போல் அன்றைய காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பீமா ராவ் அப்படிங்கிறவர் தனது குடும்ப பெயரான அம்பா வடேகர் என்பதை சேர்த்து பீமாராவ் அம்பா வடேகர் அப்படின்னு பதிவேட்டில் கொடுத்து பள்ளியில் போய் இருக்கார் பள்ளி நிர்வாகிகள் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த சாதி பாகுபாடுகள்லாம் இருந்திருக்கு அந்த அந்த இன பாகுபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கு இவரது பேரை பார்த்து இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவரை வந்து தனிமைப்படுத்துகிறாங்க இந்த திறமையான பீமாராவ் அப்படிங்கிற மாணவரை பார்த்து அந்த பள்ளியிலுடைய ஒரு ஆசிரியர் வந்து அந்த வகுப்பு ஆசிரியர் அவர் வந்து ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அவருடைய பேர் வந்து மகாதேவ் அம்பேத்கர் அதுதான் அவருடைய பேர் மகாதேவ் அம்பேத்கர் அவர் வகுப்பை சேர்ந்தவர் இவர் பீமாரோடைய பெயருக்கு பின்னாடி இருக்கிற அம்பாவடையரை நீக்கிட்டு தன்னுடைய குடும்ப பெயரான அம்பேத்கரை வந்து அவருடைய பேருக்கு பின்னாடி சேர்க்குறார் ஸ்கூல் ரெக்கார்டில் அதாவது மாற்றி எழுதுறார் ஏன்னா ஒரு திறமையான மாணவன் வீணாக போயிடக்கூடாது இது ஒரு 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 சாதியினுடைய பெயர்னால் அவர் வந்து வீணாயிடக்கூடாது இவருக்கு அதிகமான அதீத திறமை உள்ள ஒரு ஆள் அப்படின்றது வந்து அந்த ஒரு வகுப்பாசிரியர் கணிக்கிறார் யார் அந்த மகாதேவ் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த ஆசிரியர் கணிக்கிறார் அவர் என்ன ஒரு ட்ரிப் பண்ணுறாருன்னா இவருடைய அம்பா வடேகர் அப்படிங்கிற அந்த சமூகத்தை பேரை நீக்கிட்டு அம்பேத்கர் அப்படின்னு போடுறார் பீமாராவ் அம்பேத்கர் அப்படின்னு தன்னுடைய குடும்ப பேரை வந்து அம்பேத்கருக்கு கொடுக்குறார் இப்படி தான் ரெக்கார்டில் வந்து ஒரு பதிஞ்சிட்றார் அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்புறம் கண்டினியூட்டியாக அது வந்து அவருடைய இவர் வந்து அம்பேத்கர் சமூகத்தை சேர்ந்து அப்படின்னு அவரை வந்து கண்டுக்கலாம் அப்புறம் அவர் வந்து படித்து பெரிய ஆளாக இப்படித்தான் பீமாராவ் அம்பேத்கர் உருவானார் அந்த காலத்தில் வந்து ஒரு பிராமண ஆசிரியரும் தாழ்த்தப்பட்ட மாணவனும் ஒன்றா பழகுறதுங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் இன்றைக்கி நிறைய காலகட்டங்கள் இருக்குது நிறைய நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு அதாவது ஒரு சமூகத்திலேருந்து இன்னொரு சமூகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா பேசுறது அதுவும் ஒரு பள்ளி மாணவனும் ஒரு ஆசிரியன் ஒன்றா பேசுறது பழகிறது உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் பிராமணர் மகாதேவ் அம்பேத்கர் பீமாராவ் அம்பேத்கரை உருவாக்கிய கதை இப்படித்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்கிறவங்க எல்லாருமே இந்த உண்மையை இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ இல்லை ஒரு வெகுஜனங்களுக்கோ இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்களா அப்படின்னா யாருமே கொண்டு போகலை எந்த அரசியல் கட்சியும் கொண்டு போகலை இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கசப்பான ஒரு உண்மையும் இது தான் இப்போ பிஆர் அம்பேத்கரை ஜாதி தலைவராக்கி தங்களுக்கான ஆதாயத்தை தேடுபவர்கள் எல்லாமே அதிக அளவில் இங்கே இருக்கிறாங்க ஆனால் படித்த இளைய சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு உண்மைகளை உள்ளங்கையில் வைத்திருக்கும் தங்களது அலைபேசியின் மூலமே தேடி தெரிஞ்சிக்கலாம் அப்படி தெரிஞ்சிக்க விடாமல் அவங்கள கைடு பண்ணுறவங்க அவங்கள செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா நீ இதை செய் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை நோக்கியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எனவே படித்த இந்த சமுதாயம் இந்த இளைஞர் சமூகம் அவங்க எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு வரலாற்று உண்மையை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் இப்போ இதுவரை இந்தியாவிற்கான சட்ட வடிவை உருவாக்கிய அம்பேத்கரை ஜாதி தலைவராக மட்டுமே ஒரு அரசியல் வியாபார பொருளாக பயன்படுத்துதை தடுக்க முடியாத சூழ்நிலை தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அரசியல் ஆய்வாளர்கள்லேருந்து ஒரு நிறைய ஒரு சமூக ஆர்வலர்கள் வரைக்குமே ஒரு தேசத்தினுடைய தலைவரை ஒரு ஜாதி தலைவராக மாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஆதகத்தின் அடிப்படையில் நிறைய பதிவுகள் நம்ம பார்க்குறோம் நிறைய கருத்துக்களை வந்து நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம் எனவே தான் இந்த பதிவுனுடைய ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் வரலாற்றை திருச்சி பேசுகிற நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது இது மாற்றப்படணும் ஏன்னா இங்கே நிக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொன்னாவே இப்போ நானே கூட ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அதை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை தேடி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான லட்சக்கணக்கான வழிகள் இங்கே இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி இதை வந்து பேசி ஒரு தேசத்திற்கான தலைவரை ஒரு தேசத்திற்கான சட்ட வடிவத்தை கொண்டு வந்த ஒரு தலைவரை தங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க இது எப்படி கலையப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வளரும் இளம் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக எந்த ஒரு இன மத எந்த துவேஷத்தின் அடிப்படையிலையும் ஒரு தேசத்தினுடைய தலைவரை நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம விட்டுறக்கூடாது அவரை ஒரு தேசத் தலைவராக தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முடிவு நன்றி மீண்டும் சந்திப்பு